டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலருந்தே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடையலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-6-9-4-4. இன்றைக்கி கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. அவங்கள நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுற பல நேர்கள்கிட்ட பொதுவாக டாக்டர்ஸ் கேட்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா அப்படின்றது கேட்பாங்க. இருக்குன்னு சொன்னால் ஜென்ரலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தைராய்டு இருக்குன்னு நினச்சா என்ன இருந்தால் என்ன, மார்னிங் எழுந்தனா ஒரு சின்ன மாத்திரையை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரையை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணக்கூடிய பெண்கள் பல பேர் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கால் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தைராய்டுக்கு தொடர்ச்சியாக மாத்திரை எடுக்க வேண்டியது அவசியமான விஷயமா, இது இயற்கையாகவே குணப்படுத்த முடியுமா? தைராய்டுக்கு வந்து மாத்திரைகள் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப அவசியம் வந்து கிடையாது, இயற்கையாகவே வந்து இதை குணப்படுத்திடலாம். இப்போ லைஃப் லாங் வந்து தைராய்டுக்கு வந்து மாத்திரைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிட்டு லைஃப் லாங் வந்து தைராய்டுக்கு வந்து மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம உடம்புல வந்து தைராய்டு வந்து ஒரு கிளாண்டு நம்மளுக்கு. ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கலாம். ஏற்கனவே பல முறை வந்து நம்ம சொல்லியிருக்கோம், பிரெயின் செல்ஸை தவிர மற்ற உடம்புல வந்து இருக்கக்கூடிய பாகத்தில் உள்ள செல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரெஜுவினேட் ஆக ஆரம்பிக்கும். பிரெயின் செல்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப வந்து நம்மளால் புதுப்பிக்க முடியாது. ஆனால் அந்த பிரெயின் செல்ஸை தவிர நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் அனைத்து உறுப்புகளும் வந்து ரீஃபங்க்ஷன் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. ஏதாவது செல்ஸ் நம்மளுக்கு செதஞ்சுது அப்படின்னாலும் அது வந்து திரும்ப ரிப்பேர் ஆகி தனக்குள்ளேயே வந்து அந்த இது எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து திரும்ப ரிப்பேர் பண்ணி நம்ம உடம்பே வந்து அதை வந்து சரி செஞ்சு நம்மளுக்கு அது ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு நார்மலாக பண்ண வைக்கிது. இப்போ பேசிக்காக நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொண்டை பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த தைராய்டு கிளாண்ட்னால நம்மளுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்களை காட்டிலும் வந்து கொஞ்சம் வடிவத்துலேயும் அதனுடைய சைஸ்லேயும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து மோஸ்ட் ப்ராப்ளி மேல்ஸை விட வந்து பெண்களுக்கு தான் தைராய்டினுடைய தாக்கம், தைராய்டினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மாதவிடாய் சரியாக வரலை அப்படின்னாலும் தைராய்டில் வந்து இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதிகளவு பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய அதிகளவு ரத்தப்போக்கு, மாதவிடாய் காலத்தில் வந்து அதிகளவு குருதிப்போக்கு, ரொம்ப கட்டி கட்டியாக ப்ளீடிங் வந்து போக ஆரம்பிக்கும். அதிக நாள் தொடர்ந்து 20 நாள் 30 நாள் இல்லை 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் எனக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு தைராய்டு கிளாண்டு வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாததுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறோம். இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தைராய்டு கிளாண்டு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் வந்து மூளையிலேருந்து பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாண்டில் தான் நம்மளுக்கு வந்து சுரந்து வருது. அது வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து 0.5 அந்த இதிலருந்து 6 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கலாம். நார்மலாகவே ரேஞ்சஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு கீழேயோ அதுக்கு மேலேயோ நம்மளுக்கு வந்து போகக்கூடாது. அப்போது இந்த மூளையிலேருந்து செக்ரெட் ஆகக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து மூளை சூடு அந்த மாதிரிலாம் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா இதில் வந்து செக்ரெட் ஆகிற பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி சரியாக நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கலை, நம்மளுக்கு வந்து தலை மூளையில் வந்து ரொம்ப ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இது செக்ரெட் ஆகிறதுல வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சரியான தூக்கம், உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டு அந்த இது இல்லை, ஸ்ட்ரெஸ்னாலையும் நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகும். டிஎஸ்எச் ஹார்மோன் வந்து ஒன்று குறைஞ்சி நம்மளுக்கு செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும், அப்படி இல்லாட்டி ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுக்கு வந்து அளவில் இருந்து செக்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தைராய்டு கிளாண்டை வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போது அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகி வரதுனால தான் தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு தைரோக்ளோபுலின் அது வழியாக நம்மளுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்து உருவாகி நம்மளுக்கு வருது. அப்போது இந்த தைராய்டு நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இழந்துருச்சு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 மந்த்ஸுக்கு நம்மளுக்கு வந்து தெரியவே செய்யாது. ஏன் அப்படின்னா 4 மந்த்ஸுக்கு தேவையான தைரோக்ளோபுலின் எல்லாமே வந்து முன்னாடியே நம்மளுக்கு வந்து உற்பத்தி ஆகி அது வந்து உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். நம்மளுக்கு ஒரு 4 மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு தைராய்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு லாக் ஆகிறது, அதுக்கப்புறம் தான் தெரியும்.
பொதுவாக தைராய்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து செக்ஷுவல் சைக்கிள் மூலமாக வந்து நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். பொதுவாக நம்மளுக்கு டெலிவரி டைமில், ப்ரெக்னன்சி டைமில், அந்த டைம்லலாம் தைராய்டினுடைய லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அளவில் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி நம்மளுக்கு மெனோபாஸ் ஆகிற டைம், லேடிஸ்க்கு வந்து 45-50 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய காலங்களில் வந்து தைராய்டினுடைய அளவுகள் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது வந்து இயற்கையான ஒரு இதுதான். அப்போது அதுக்கு வந்து நம்ம அந்த டைம் வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து பாடி மட்டும் நல்லா ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா பண்ணி வச்சுக்கலாம். அந்த இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதுமானது. அதுக்காக வந்து நம்ம மாத்திரைகள் அந்த மாதிரிலாம் எடுக்க தேவையில்லை. மைல்டு வேரியேஷன்ஸ் இருக்கும்போது நார்மலாக நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணாவே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். யோகாசனம் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லா ஹார்மோன்ஸும் நம்மளுடைய கட்டுக்குள்ளே இருக்கும். இப்போது இது எல்லாமே தைராய்டெலாம் நம்மளுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அப்போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கழுத்து பகுதிகள் நல்லா அசைச்சு கொடுத்தோம் அப்படின்னாவே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்காது. இப்போது இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால என்ன பிரச்சனைகள் வரும், ரொம்ப கம்மியாக செக்ரீட் ஆகிறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பார்ப்போம். இப்போது இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து அளவுக்கு அதிகமாக செக்ரீட் ஆகுது அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் தைராய்டிசத்தில் தைராய்டு ஹார்மோனோடைய அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்க ஆரம்பிக்கும். இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து தைராய்டினால் வந்து உடம்பு வெயிட் வந்து ஒரு சில பேர்த்துக்கு போட ஆரம்பிக்கும். ஆனால் இன்னொரு ஒரு பாதி பேர்த்துக்கு வந்து ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனையினால உடம்பு வந்து பயங்கரமாக மெலிவடைதல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அதிக அளவில் சாப்பிட்டோன்னே வந்து மோஷன் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு, அதே மாதிரி குளிர் ஹீட் அதெல்லாம் வந்து தாங்க முடியாத தன்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் அதெல்லாம் பற்றி தொடர்ந்து நம்ம பேசலாம். ஓகே, இன்னும் பல விஷயங்களை பேசலாம். அதுக்கு முன் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? அதிகமா இருக்கும். அம்மா, இப்போ உங்களுக்கு பிரச்சனையா இல்ல உங்க வீட்ல வேற யாருக்கும் பிரச்சனையா? எங்க அம்மாக்கு மாம். உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்களா? எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குமா மாம். ஃபர்ஸ்ட் தெளிவா யாராவது ஒரு ஆளுக்கு மட்டும் கேளுங்க, சரியா? ஓகே மாம். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க மாம். எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு மாம். இந்த டஸ்ட்ல போடுறதுக்கு அதே மாதிரி எல்லாம் என்ன பெய் காலெல்லாம் வெடிப்பிடிப்பா வருதுமா மாம். இந்த சரி, ஓகே, வெடிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா பசு வெண்ணெய் மட்டும் தடவிட்டு வாங்க, சரியா? அதே மாதிரி மெனோபாஸ் டைம்ல வந்து நம்மளுக்கு ப்ளீடிங் வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிக்க போற டயத்துல வந்து பாதி பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றது காமன் தான், சரியா? ஸோ அதுக்கு வந்து நல்லா வாழைத்தண்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே ப்ளீடிங் எல்லாமே நம்ம வந்து கம்மி பண்ணிடலாம். அதே மாதிரி அசோகப்பட்டை அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதனுடைய பொடி நல்லா ஃபைன் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ளீடிங் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா பல்கி யூட்ரஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள், அடினோமயோசிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா நேரில் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள், சரியாம்மா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேம். அம்பிகா ஃப்ரம் நாமக்கல் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மேம், எனக்காக தான் கேட்குறேன் மேம். உங்கள் வயசு அம்பிகா? இருக்கு. ஓகே, கீழே எங்கேயாவது விழுந்துட்டீங்களா சடனாக, இல்லை வெயிட் ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஏதாவது தூக்குறப்போ முதுகு பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் நடந்ததா? அந்த மாதிரி ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து தண்ணி தூக்கும் போதெல்லாம் கேர்ஃபுல்லாக தூக்கணும். அந்த வெயிட் வந்து நம்ம பேக் போன்ல வந்து ரெஸ்ட் ஆகாத மாதிரி நம்ம வந்து தூக்கணும். ஒரு மாதிரி நம்ம வந்து சரியாக நம்மளுக்கு அது சப்போர்ட் கொடுக்காம திடீர்னு நம்ம வந்து குடத்தை அந்த மாதிரி தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா
என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும் பேக் போனில். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று டிஸ்க் வந்து நடுவில் இந்த ஒவ்வொரு எலும்புகளுக்கும் வேர்டிப்ராக்கு நடுவில் டிஸ்க் அப்படின்னு சொல்லி இன்டர்வேர்டிப்ரல் டிஸ்க்குன்னு இருக்கும். அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திரவம் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். வெளியே ஒரு சின்ன ஒரு கவரிங் மாதிரி நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அது லைட்டாக கிராக் விட்டு அந்த திரவம் வந்து நம்மளுக்கு வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிது, வெளியே நம்மளுக்கு வந்து பிதுங்கி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிது அப்படின்னா பக்கத்தில் அது பாஸ் ஆகக்கூடிய நரம்புகள் வந்து அழுத்த ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுக்கு பேக் பெயின் வந்து இருக்கும், ஈஸியாக குனிஞ்சு எந்திரிக்க முடியாது, உட்காந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏஜ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது, எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பேக் பெயினுக்காக வந்து வர்ம சிகிச்சையை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த கடிவஸ்தி அப்படின்ற சொல்லக்கூடிய சிகிச்சை வந்து தொடர்ந்து ஒரு 7 நாள் பண்ணிங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக நம்ம அந்த பேக் பெயின் வந்து நம்ம கியூர் பண்ணிடலாம், நம்மளுக்கு ரிலீஃப் ஆயிரும். டிஸ்க் எப்படி நம்மளுக்கு வந்து ப்ரொட்ரூட் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்திருக்கோ, ஸோ அதை வந்து நம்ம அந்த நரம்பை வந்து நம்ம அழுத்தாதவாறு நம்ம அதை வந்து வர்ம சிகிச்சை மூலமாக நம்ம வந்து பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி கீழே ரூமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா ஒரு 10x10 ரூம் இருக்குது அப்படின்னா நல்லா கீழே நல்லா படுத்துக்கோங்க, ஒரு பாய் மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க, விரித்து நல்லா படுத்துக்கோங்க. படுத்துட்டு கை மட்டும் நல்லா தூக்கிட்டு இந்த கீழே அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த இடுப்பு மசில்ஸ் எல்லாமே நல்லா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி ஆகும். ஸோ இங்கிட்டு ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் வந்து ஒரு 3 டைம்ஸும் கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ஒரு 3 டைம்ஸும் வந்து நல்லா ரோல் பண்ணுங்கள். டெய்லி இது ஒரு 20 minutes to 30 minutes இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த பேக் பெயின் எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிவியராக இருக்குது, பெயின் இருக்குது அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 14 இடங்கள் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. நாமக்கல்லில் இருக்கீங்க அப்படின்னா சேலத்தில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நேரில் வந்து பார்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பேக் பெயின் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கியூர் பண்ணிடலாம், வித்தின் 2-3 மந்த்ஸில் நம்ம சரி பண்ணிடலாமா, சரிங்களா? ஓகே. ஜென்ரலாக தைராய்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் பெண்கள் ஜென்ரலாக சொல்லக்கூடியது, எனக்கு தைராய்டு இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு ஒரு ப்ரெக்னன்சி தள்ளி போகுது, என்னால் கன்சீவ் ஆக முடியலன்னு சொல்லி பல பெண்கள் சொல்லுவாங்க. ஸோ பிசிஓடி மற்ற கருப்பை பிரச்சனைகள் போல தைராய்டும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதா மேம் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு? கண்டிப்பாக தைராய்டு அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ திடீர்னு வந்து எல்லாமே நம்மளுக்கு ஓவரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு நார்மலாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து கர்ப்பம் வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு வந்து அடுத்ததாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தைராய்டு டெஸ்ட் போய் பாருங்கள், தைராய்டில் வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சியோடைய இது வந்து நம்மளுக்கு டிலே ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக தைராய்டினுடைய ஒரு இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு கூட குறைவாக இருந்தது அப்படின்னா மிஸ்கேரேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, ஒரு சில பேர்த்துக்கு கர்ப்பம் வந்து தரிக்கவே செய்யாது, அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு கன்சீவ் ஆனாலும் இயர்லியாகவே வந்து அபார்ஷன் மிஸ்கேரேஜ் அந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யூட்ரஸ்லையும் நம்மளுக்கு ஓவரிலையும் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் வந்து மோரார்ல ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். இதனால நம்மளுக்கு இது ஃபங்க்ஷன் ஆகுது, அதனால நம்மளுக்கு இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற ஒரு கான்ட்ராண்டிகேஷன்ஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்போது நம்மளுக்கு தைராய்டு நம்மளுக்கு குறைஞ்சிது இல்லை தைராய்டு நம்மளுக்கு வந்து கூட செக்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மாதவிடாயில் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரெண்டுக்குமே வந்து கனெக்ஷன் ரிலேஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று நம்மளுக்கு வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னாலும் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? என் பேர் ராதாலட்சுமி, கோழிப்பட்டியிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? சிட்டி காட்டி கேட்கணும் மேம், அவங்களுக்கு தைராய்டு இருக்குது. ஓகே, அவங்க வயசு? அவங்களுக்கு 55 ஆகுது மேம். பேசலாமா? வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், சிட்டிக்கு கேட்கணும், தைராய்டு இருக்கு மேம், காலையில டேப்லெட் போட்டாதான் இதாகும், டேப்லெட் போடலன்னா தலை சுத்து அந்த மாதிரி வருது. ம், சரி. அப்படி அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே மோஷன் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஓகே, அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கு, சாப்பிட்ட உடனே மோஷன் போற மாதிரி இருக்கு. ஆமா. அவங்களுக்கு தைராய்டினுடைய அளவு வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா இல்ல ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? கோவில்பட்டியில வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில இருந்து கேம்ப் வருவாங்க, சரியா? ஹாஸ்பிடல் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா என்னைக்கு வந்து கோவில்பட்டியில கேம்ப் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கோங்க. அந்த டேட் வந்து நேர்ல போய் டாக்டர்ஸ பாருங்க. ரிப்போர்ட்ஸ், தைராய்டு டெஸ்ட் வந்து எதுவும் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரில் கொண்டு போய் காமிங்க, சரியா? அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு மோஷன் போகிற பிரச்சனை இதெல்லாமே வந்து
கொஞ்சம் மாசிக்காயின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அந்த மாசிக்காய் மட்டும் எடுத்து நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க, தூசி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சுத்தப்படுத்திட்டு அதை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா பண்ணி வச்சுருங்க. நல்லா ஃபைன் பவுடராக ஃபஸ்ட் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா திரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன காடா துணியை வச்சு அதில் அந்த பவுடரை கொட்டி நல்லா சளிச்சிடுங்க. அப்போ சின்ன நுண்ணிய துகள்கள் வந்து நம்மளுக்கு சேர ஆரம்பிக்கும். அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் கழியக்கூடிய மோஷன் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். நைட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கடுக்காய் தோல் மட்டும் எடுத்து, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை மட்டும் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கடுக்காய் தோல் பவுடர் பண்ணி வச்சுட்டு நைட்டுக்கு அது ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் ஹாட் வாட்டரில் கலந்து சாப்பிடுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே மோஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு சாப்பிடும் போது நம்மளுக்கு ப்ரெஷர்னால நம்மளுக்கு மோஷன் வந்து வெளியேறாது. அப்டோமினல் ப்ரெஷர் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது இப்போ சாப்பிட்றோம், சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகும். அப்போ வயிறு என்ன பண்ணும், குடலை போய் அமுத்தும். நம்மளுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு வந்து மோஷன் போகிற மாதிரியான ஒரு டெண்டன்சி வந்து நம்மளுக்கு இருக்குது. இது மோஸ்ட் ப்ராப்ளி ஜென்ரலாக தைராய்டில் வரக்கூடிய ஒரு மேஜர் ஒரு சிம்டம்ஸ் தான், இது வந்து சரி பண்ணிடலாம். அதே மாதிரி ஹைப்போதைராய்டிசம் தான் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நம்ம நார்மலாக நம்மளுக்கு 50 இயர்ஸ்க்கு மேலே போனாவே நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் காமனாக தான் இருக்கும். இப்போ ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். லைஃப் லாங் நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கவும் தேவையில்லை. தைராய்ட் கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே சரியாயிரும் நம்மளுக்கு. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்தம்மா கூப்பிடுறீங்க? ஓகே, இப்ப யாருக்காக தீபா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்னம்மா? ஓகே, உங்களோட சந்தேகம் என்னமா? வணக்கம் தீபா, சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம், ஒரு வருஷமா சளி பிரச்சனை இருக்கு மேடம். ஓகே, கண்டிப்பாக அனிமிக்காக இருப்பீங்க. அனிமிக்காக இருக்கும்போது தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே முகம் வந்து வீங்கி காமிக்கிற மாதிரி, வீங்கின மாதிரி இருக்கும். சரியா, முகம் கை கால் எல்லாமே நம்மளுக்கு வீங்கின மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, ஃபேஸ் மட்டும் தான் நம்ம அதிகமாக நம்ம கேர் பண்ணி பார்க்கறதுனால ஃபேஸ் மட்டும் தான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு உடம்பு நம்மளுக்கு வீக்கம் வருது, நம்மளுக்கு ஊதல் வருது அப்படின்னா முக்கியமாக நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். சரியா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வணுக்கள் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்பு வீக்கம் அது போட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நம்மளுக்கு மாதவிடாய் பிரச்சனையும் வந்து அனிமிக் கண்டிஷன்ஸில் வந்து கண்டிப்பாக மாதவிடாய் வந்து சரியாக வராது, தள்ளி தள்ளி போக ஆரம்பிக்கும். சரிங்களா, இது நம்ம சரி பண்ணிடலாம். மூணுமே வந்து உங்களுக்கு ஒரே காம்ப்ளிகேஷன்ஸ் தான், சூடு தான் உங்கள் உடம்புல வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சூடே வந்து நம்மளுக்கு சளியை வந்து நம்மளுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ஓவர் ஹீட்டு நம்மளுக்கு பாடியில் வந்து சளியை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ கிளைமேட் கண்டிஷன்ஸும் நம்மளுக்கு வந்து மாறுறப்போ அந்த தாக்கம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரிங்களா, இப்போ சளிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அக்ரஹாரம், சிற்றரத்தை, மிளகு, திப்பிலி இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து கொஞ்சமாக ஹனியில் நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட்டு ஒருக்க சாப்பிட்டதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10 டேஸ் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சளி பிரச்சனையும் சரியாயிரும். அதே மாதிரி சளி கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படின்னாவே நல்லா உங்களுக்கு வந்து பசி நல்லா எடுக்க ஆரம்பிக்கும். பசி நல்லா எடுத்தது அப்படின்னா நல்லா சாப்பிட ஆரம்பிப்பீங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா சத்துக்கள் வந்து நல்லா உடம்புல சேர ஆரம்பிக்கும், ரத்தமும் நல்லா கூட ஆரம்பிக்கும். ரத்தம் கூடிருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த நைட்டுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மூச்சு திணறல், அனிமிக் கண்டிஷன்லேயும் நம்மளுக்கு மூச்சு திணறல், மூச்சை வந்து உள்ளே இழுத்து விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன அப்படின்னா அந்த ஆக்சிஜனை வந்து நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் தானே நம்மளுக்கு கேரி பண்ணிட்டு கொண்டு போகுது. அப்போது அந்த ஹீமோக்ளோபினே இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் உள்ளே போகிறது இன்டேக்கும், ஆக்சிஜன் இன்டேக் உள்ளே போகிறதும் நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போது ஒரு இதை வந்து மூல காரணம் பார்த்துட்டு ஒரு இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். நல்லா அனிமிக் கண்டிஷன்ஸ் நல்லா போகிறதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாத்திரம் வந்து சமைக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சமாக இரும்பு பாத்திரம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. எப்பயுமே இரும்பு பாத்திரம் வந்து யூஸ் பண்ணி சமைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அனிமிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சீக்கிரம் சரியாகும்.
அதே மாதிரி நல்ல இரும்பு சத்து உள்ள கீரைகள் காய்கறிகள் அதெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் வந்து நல்ல இரும்பு சத்து நிறைய இருக்குது. ஸோ அப்போ அந்த முருங்கைக்கீரை வந்து டெய்லி சூப் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா ரத்தம் நல்லா ஊறி வரும். அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து தேனில் நல்லா ஊற போட்டு அதையும் நல்லா எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ரத்தம் நல்லா ஊறி வரும். இதை பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும். விழுப்புரத்தில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, சளி வந்து ரொம்ப தாங்க முடியாமல் இருந்தது அப்படின்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து சரியாயிரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? உங்கள் வயசு என்னம்மா? வணக்கம்மா, சொல்லுங்க. கழுத்து வீக்கம் மட்டும் இருக்கு, என்ன தைராய்டு ஃபங்க்ஷன்ஸும் வந்து இரெகுலராக இருக்கு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க, அதில் உங்கள் தைராய்டு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, சரியா? அதே மாதிரி கழுத்துலலாம் வீக்கம் இருக்குது அப்படின்னா தும்ப இலை நம்மளுக்கு தெரியும், அந்த தும்ப இலையையும் கலர்ச்சிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, கலர்ச்சிக்காயோட வந்து உடச்சிங்க அப்படின்னா உள்ள பருப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பருப்பையும் தும்ப இலையும் நல்லா அரைச்சி அந்த கழுத்தை சுற்றி கொஞ்சம் நல்லா பத்து மாதிரி போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தைராய்டோட என்லார்ஜ்மெண்ட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து கழுத்தை சுற்றி கலலைகள் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், அதுவும் நம்மளுக்கு வந்து நல்லாவே சரியாயிரும். தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம நார்மல் பண்ணிடலாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சீதாப்பழம் இலை இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா நடு நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை புளிஞ்சு எடுக்கும்போது சாறு மாதிரி வரும். அந்த சாறு வந்து ஒரு 30 ml எடுத்துக்கோங்க. ஒன்று அந்த சாறை வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சாலும் வைக்கலாம், அப்படி இல்லாட்டி ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு டெய்லி இதை குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மல் ஆயிரும். அதே மாதிரி கொஞ்சம் கோகோனட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து ஹீட் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படி ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கோகோனட் மில்க் இருக்குது பார்த்தீங்களா, கோகோனட் மில்க் ஒரு 30 ml 50 ml எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் காலையில் எழுந்திரிச்சோடனே டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தைராய்டு பிரச்சனைலாம் வந்து இனம் தெரியாமல் நம்மளுக்கு வந்து காணா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதில் லாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இப்போ அது என்ன பண்ணோம்னா தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து முற்றிலும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நல்லா தேங்காய் வந்து நம்மளுக்கு வெள்ளை கலரில் இருக்கனால அதில் வந்து கால்சியம் சத்துக்களும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது அந்த கால்சிடோனின் வந்து தைராய்டு வந்து நல்லா செக்ரீட் பண்ணி கொடுக்கும், அதையும் நம்மளுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனையும் நல்லா நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அதனால் தைராய்டு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இதிலே நார்மல் ஆயிரும். ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து தைராய்டு லெவல்ஸ் வந்து ஹோம் ரெமடிஸ்லேயே வந்து சரியாயிரும். ஒரு சில பேர்த்துக்கு தான் மாத்திரைகள் எடுத்து நம்ம சரி பண்ணி கொண்டு வர முடியும். ஆனாலும் தைராய்டு பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பிட்ட நாள்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு தைராய்டு ஃபங்க்ஷன்ஸையும் லிவர் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தைராய்டினுடைய அளவுகள் எல்லாமே நார்மல் ஆயிரும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தைராய்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஜென்ரலாக தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தெரியும் தைராய்டுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு, பட் பல பெண்களுக்கு வந்து இதுதான் பேசிக்கான சிம்டம்ஸ்னு கூட தெரியாமல் பலமுறை அலட்சியப்படுத்திருப்பாங்க. அண்ட் தென் ஏதாவது ஒரு வியாதிக்காக டாக்டர் போய் மீட் பண்ணும் போது தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்லும் போது தைராய்டு இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ பேசிக்காக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் தைராய்டு இருக்கும்போது? ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டினுடைய அளவுகள் வந்து நம்மளுக்கு குறையிறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. அப்போது அந்த இதுக்கு வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டு வந்து குறைய குறைய என்னாகும் அப்படின்னா வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு சிம்டம் எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எதுவுமே சாப்பிடலை ஆனாலும் வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி உடம்பு வந்து ரொம்ப அதப்பாக இருக்கும், உடம்புல வந்து ஒரு வீக்கம் வந்து காணப்படும்.
ஏற்கனவே அந்த லாஸ்ட் பேஷண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து பார்த்தோம் அப்படின்னா முகம் வந்து வீக்கமாக தெரியும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தைராய்டினுடைய ஒரு சிம்டம்ஸ் தான் இது கண்டிப்பாக. அதே மாதிரி கண்ணுக்கு கீழே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேக் மாதிரி நம்மளுக்கு வந்து வீக்கம் வந்து காணப்படும். இப்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது சரியாக தூக்கம் வந்து இருக்காது. சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா கண்ணுக்கு கீழே ஃபுல்லாக நீர் கோர்த்துட்டு கண்ணும் நம்மளுக்கு வந்து உப்பி இருக்க மாதிரி நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தைராய்டினுடைய லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸில் வந்து வேறு என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ஒன்று அதிக அளவில் போகும், அப்படி இல்லாட்டி அதிக நாள் வந்து போக ஆரம்பிக்கும். ப்ளீடிங் வந்து ரொம்ப கிளாட்ஸோடு நம்மளுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஈஸியாக வந்து அவங்களால குளிரையோ இல்லை சூடு அந்த கிளைமேட்டையோ வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது, அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு நல்ல கான்ஸ்டிபேஷன் ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். திடீர்னு டிப்ரெஷன் மாதிரி திடீர்னு போ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுறது, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து ரொம்ப எமோஷன் ஆகுறது, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு காணப்படும். அனிமிக்காக ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம். ஒரு சில பேர் வந்து உட்காந்து மூளையில் போய் தனியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். முக்கியமாக தைராய்டினால நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து எப்படி பேல்டு ஹெட் இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து தைராய்டினால பேல்டு ஹெட் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு ஹேர் லாஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேற ஒருத்தவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன்னால மூட்டு வலி, முழங்கால் வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். உடம்புல வந்து சதை வலியும் நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி எலும்பில் ஏற்படக்கூடிய வலி, ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். குதிகால் வலி சொல்லுவாங்க, மூட்டு வலிகள் சொல்லுவாங்க. தைராய்டுக்கு நான் பல வருஷமாக மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா தைராய்டுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் மட்டும் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தால் பத்தாது. அப்போ அந்த கால்சிடோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனுக்கும் வந்து நம்ம செக்ரீட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து முக்கியமாக அதுக்கு வந்து ஒரே ஒரு வழிமுறை வந்து தைராய்டு கிளாண்டை வந்து திரும்ப ரீஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது தான். நார்மலாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு பிளட்டில் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா லிவர் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியமானது. லிவர்லேருந்து நம்மளுக்கு அந்த ஆல்புமின் குளோபுலின் இருக்கிறது தான் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து அது மூவ் ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் ஆகுது. அப்போது நம்மளுக்கு அந்த ரொம்ப ரொம்ப நாள்பட்ட தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பாடியிலேருந்து நம்மளுக்கு செதஞ்சு வெளியே போயிடும். அது நம்மளுக்கு பெரிஃபரல் டிஷ்யூஸ்னாலையும் நம்மளுக்கு செதஞ்சு வெளியே போயிடும், அப்படி இல்லாட்டி கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்னாலையும் நம்மளுக்கு செதஞ்சு வெளியே போயிடும். அதே மாதிரி பழைய ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகிருக்குது, ஏற்கனவே உள்ள பழைய ஹார்மோன்ஸும் நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ரொம்ப ஜாஸ்தியான நாள்களுக்கு வந்து அது வந்து இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஒரு சைடு நம்மளுக்கு உற்பத்தியும் ஆகும், ஒரு சைடு வந்து நம்மளுக்கு டீஜெனரேஷனும் நம்மளுக்கு ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு உடம்பும் நல்லாயிருக்கும், நார்மலாக இருக்கும். தைராய்டினால் பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறையா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காலில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திடீர்னு கால் கொஞ்ச நேரம் தொங்க போட்டு உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா கால் வீக்கம் வந்து காணப்படும். அந்த வீக்கத்தை வந்து நம்ம அமுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கூலி மாதிரி நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒன்று ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து மெலிஞ்சிக்கிட்டே போக ஆரம்பிக்கும், கழுத்து பகுதி மட்டும் வீங்கிட்டே போக ஆரம்பிக்கும். ரெண்டு கிளாசிஃபிகேஷனை டிவைட் பண்ணுவாங்க, டாக்ஸிக் கோய்டர், நான் டாக்ஸிக் கோய்டர். அப்போ அந்த டாக்ஸிக் கோய்டரில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன்ஸினோட ஃபங்க்ஷன் லெவல்ஸும் வந்து நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கழுத்து பகுதிகளில் நம்மளுக்கு வீங்கவும் ஆரம்பிக்கும். நான் டாக்ஸிக் கோய்டரில் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸோடைய ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் வந்து எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது, கழுத்து பகுதி வந்து வீங்க ஆரம்பிக்கும். ஆனால் தைராய்டு ஹார்மோன்ஸினோட லெவல்ஸ் வந்து நல்லா நார்மலாக இருக்கும், இதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்து ஏற்படாது. அப்போது அந்த வீக்கத்துக்கு மட்டும் நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த டாக்ஸிக் கோய்டர் மட்டும்தான் நம்ம வந்து தொடர்ந்து சிகிச்சை முறைகள் வந்து கவனித்து ரொம்ப பாதுகாத்து நம்ம எடுக்க வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஹைப்பர் தைராய்டிசம்னால நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி அயோடின் டெஃபிஷியன்சி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாலும் தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுக்கு என்லார்ஜ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிரும், வீங்க ஆரம்பிச்சிரும். அந்த அயோடின் சிந்தசிஸ் வந்து நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படின்னாலும் தைராய்டு கிளாண்ட்ஸில் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் டெண்டன்சி இருக்கும், அந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெண்டன்சி வந்து இருக்கும். அதே மாதிரி கழுத்து பகுதிகளில் வந்து வீக்கம் வந்து ஜாஸ்தியாக காண ஆரம்பிக்கும்.
ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம்னா கண் வந்து நல்லா வெளியே பிதுங்கி வந்து ரொம்ப பெருசாக எக்ஸாப்தால்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அது ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே கண் பார்வை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஹைப்பர்தைராய்டிசம்லேயும் வந்து ஹேர் ஃபால்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு உடம்பு வந்து அதிகமாக வெயிட் போடவும் செய்யும். பீரியட்ஸ் பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து காமனாக ஹைப்பருக்கும் ஹைப்போக்கும் இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் நம்மளுக்கு வந்து வேரியேஷன்ஸாகவும் இருக்கும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? இங்கேருந்து கூப்பிடுறீங்க? தாம்பரத்துலேருந்து மணி. ஓகேம்மா, இப்போ யாருக்காக அம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? அவங்க வயசு என்னம்மா? ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம்மா. மருமக பொண்ணுக்கு 25 வயசு ஆகுது மேடம். சரிம்மா. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஓகே. தைராய்டு பிரச்சனை இருக்கு, டேப்லெட் போட்டுட்டு இருக்கா. சரி. கன்சீவ் ஆகல மேடம். என்ன கன்சீவ் ஆகல? ஓகே. ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கன்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சிரமமாக தான் இருக்கும். சரியா? என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தைராய்டு மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கணும். சரியா? தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீதாப்பழ இலைச்சாறு, அதே மாதிரி அருகம்புல் இலை எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழம் இலையும் எடுத்துக்கோங்க. இந்த மூணு இலைகளுமே வந்து எடுத்துகிட்டு நல்லா சாறு மாதிரி எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 30 ml, இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த இலைகளை மட்டும் இடித்து போட்டு தண்ணி நல்லா ஒரு 8 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி அது நல்லா ஒரு டம்ளராக நல்லா வத்துனோடனே அதை கஷாயம் மாதிரி வடித்து எடுத்து அதில் கொஞ்சம் மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சுடுவாங்க. தைராய்டு வந்து பேசிக்காக இருந்துச்சு அப்படின்னா சீதாப்பழம் இல்லாட்டி சீதாப்பழம் இலைச்சாறு மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி கன்சீவ்லாம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் இதையும் சேர்த்து சாப்பிடுங்க. அதே மாதிரி கலர்ச்சிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வந்து நல்லா இடித்து அதனுடைய ஓடை வந்து நீக்கி எடுத்துகிட்டு உள்ளே உள்ள பருப்பை மட்டும் எடுத்து நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. அது டெய்லி கசப்பாக இருக்கும், ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க சாப்பிட்டதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஒரு 3 to 6 months வந்து தைராய்டு பிரச்சனைகள் வந்து நல்லா நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆயிடுவாங்க. சரிங்களா? நேரில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். சென்னையில் வந்து எங்களுடைய ஆஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துக்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லிவர் ஃபங்க்ஷனையும் நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக மருந்துகள் கொடுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நார்மல் பண்ணி கொண்டதெல்லாம் கன்சீவும் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ் ஆசனங்கள், புயங்காசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம் வந்து தொடர்ச்சியாக நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம ஒரு 15 minutes to 20 minutes மட்டும் யோகாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக கன்சீவும் ஆயிடுவாங்க. எந்த மருந்துக்களுமே இல்லாமல் ஈஸியாக கன்சீவ் ஆயிடுவாங்க. அதை மட்டும் பண்ண சொல்லுங்கள் ரெகுலராக. சரிங்களாம்மா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மேம் வணக்கம் மேம், என் பேர் அஜித் நிஷாங்க. எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? மேம் கோபி சிட்டி போகிறேன். இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? இது ஈஸியா சரி பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த சீதாப்பழம் இலை சாறு இருக்கு பாத்தீங்களா, அதை கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடுங்க, அதில் சரியாயிரும். அதே மாதிரி லவங்கம் கிராம்புன்னு சொல்லுவோம்ல, கிராம்பை வந்து எடுத்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பிரியாணிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கிராம்பு தான். அதை எடுத்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஹாஃப் ஸ்பூனு நல்லா தேனில் கலந்து சாப்பிட்லாம், இல்லாட்டி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். தைராய்டு வந்து நல்லாவே நார்மல் ஆயிரும். சரிங்களாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், என்ன சத்யா? எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னக்காக வரணும்னு கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? 28 ஆகுது மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு முதுகுல தேமல் மாதிரி இருக்கு மேம். ஓகே.
அது இப்ப இச்சிங் அதிகமா இருக்கு. அது அப்படியே முழுவே அப்படியே கீழே ஃபுல்லா பரவுது மேம். கீழே பரவுது. ஓகே, சரி. தேமல்லாம் சரியாயிரும். சரியா, வேர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ள குடல்ல வந்து புழுக்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் ஒரு சில பேர்த்துக்கு தேமல் வர ஆரம்பிக்கும். தேமல்லாம் வருது அப்படின்னா கிருமினால தான். சரியா, என்ன பண்றீங்க அப்படின்னா சண்டே ஏதாவது லீவ் டைம் என்ன பண்றீங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் உள்ள எடுத்துக்கோங்க காலையில எந்திரிச்சோன்னே ஏர்லி மார்னிங்ல. சரியா, வேப்பெண்ணெய் எடுக்கும்போது கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் வாமிட் வந்து வராது. சரியா, 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, உள்ளே இன்டர்னலாக எடுத்துக்கோங்க வேப்பெண்ணெய். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த வேர்ம்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கொன்றும், தேமல் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தகரை இலை அப்படின்னு சொல்லி ஒரு இலை இருக்குது, அதனால அரைச்சி அந்த தேமல் இருக்க மேலே இடத்துலலாம் வந்து நல்லா பத்துக்கள் மாதிரி போட்டு வந்து குளிக்கும் போது நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போயிடும், இச்சிங்கும் சரி இருக்காது. சரிங்களாம்மா. அதே மாதிரி எங்களோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து திருநெல்வேலியிலே எங்களுடைய மருத்துவமனை இருக்குமா. நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துக்களும் ஆயின்மெண்ட்டு அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தேமல் வந்து முற்றிலும் நம்ம வந்து குணப்படுத்திடலாம். இது சரியாயிரும், சீக்கிரமாகவே சரியாயிரும். சரிங்களா. இப்போ யார் இப்போ ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லை ஏதாவது கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் எங்களுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து தமிழ்நாட்டு முழுக்க வந்து 14 இடங்களில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்களையும் எங்களுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. இந்த மருத்துவமனை வந்து 4 தலைமுறைகளாக வந்து இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ எங்கே எடுத்தாலும் நல்ல பரிபூர்ண குணம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசுமா? ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு செக் பண்ணதுல சொன்னாங்க மேம். சரி, 3 மந்த்ஸா பீரியட்ஸ் வந்ததுனால செக் பண்ணோம். அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க, பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க. ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிறீங்க? ஆனா அது எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால எடுத்துக்கலாமா வேணாமா தெரியல மேம். வேற எதனா சொல்யூஷன் இருக்கான்னு கேட்கலாம். கண்டிப்பா நல்ல சொல்யூஷன் இருக்கு. சரியா, இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. நாங்கள் எந்த விதமான கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி கலந்த மெடிசன்ஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாமே மூலிகை மருந்துகள் தான். சரியா, காயக்கற்ப மூலிகைகள் தான் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தைராய்டு பிரச்சனையும் நம்மளுக்கு சரி பண்ணிடலாம், பிசிஓடி பிரச்சனைகளும் நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ ஒரு டைம் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு வர வைக்கிறதுக்கு நம்ம மெடிசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே கொடுப்போம். சரிங்களா, நல்ல ரத்தத்தை வந்து நல்லா கூட்டக்கூடிய மெடிசன்ஸு, நல்லா சத்துக்கள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு உறுப்புகளோட செயல்திறனை வந்து ஜாஸ்தி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து உங்களுக்கு சேர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் நல்லா ஊட்டச்சத்துக்கள் வந்து போக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்லா பிளட்டும் நல்ல அளவில் செக்ரெட் ஆகி வந்துட்டு பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பீரியட்ஸ் 2வது நாளில் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய தைலம் வந்து உள்ளே இன்டர்னலாக வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த டைம் மட்டும் நல்லா கஞ்சி இல்லை மோர் சாதம் அந்த மாதிரி லைட் ஃபுட்ஸ் மட்டும் பீரியட்ஸ் டைம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொடர்ச்சியாக 2 பீரியட் சைக்கிள் 3 பீரியட் சைக்கிளுக்கு அந்த ஆயில் மட்டும் உள்ளே இன்டர்னலாக எடுத்துகிட்டு வந்துட்டு மற்ற மருந்துகள் உடம்புக்கு வந்து கூலண்ட்டு, ஒரு சில பேர்த்துக்கு உடம்பு வந்து உஷ்ணத்தினால கூட பீரியட்ஸ் வராமல் இருக்கலாம். உஷ்ணத்தினால கூட தைராய்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், தைராய்டின ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியாக இல்லாமல் இருக்கும். சரிங்களா, அப்போது இந்த மருத்துவ முறையை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸில் வந்து திரும்ப ரிப்பீட் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ஓவரிஸ் அப்பியர்ஸ் நார்மல், பிசிஓடி சேஞ்சஸ் வந்து இருக்காது அப்படின்றது தெளிவாக நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்க ஆரம்பிச்சிடும். சரியா, இந்த மாதிரி எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து லைஃப் லாங் அந்த மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும், அதனோட சிம்டம்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அது தப்பான கருத்து. பிசிஓடி பிரச்சனையே நம்மளுக்கு வந்து நார்மல் அப்படின்றத வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே நம்ம கண் கூடவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து முன்னாடி எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா போத் ஓவரீஸில் வந்து பாலிசிஸ்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 மாதம் எங்களுடைய மருத்துவ சிகிச்சை, எங்களோட மூலிகை சிகிச்சைக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவரிஸில் வந்து எந்த ஒரு பிசிஓடி கட்டிகளும் இல்லை, நீர்க்கட்டிகள் எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸோடு அவங்களுக்கு வந்து தெளிவாக அவங்களுக்கு வந்து குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். சரிங்களாம்மா,
நேரில் கூட நீங்கள் போய் பாருங்கள். பாண்டிச்சேரியில் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. எல்லா மருத்துவமனையிலையும் வந்து ஒரே மாதிரியான மூலிகை மருந்துகள் சிகிச்சை தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லா மருத்துவமனையிலையும் வந்து நம்ம தலைமை மருத்துவர் டாக்டர் கணபதி அவருடைய அட்வைஸ் படி எல்லா மருத்துவர்களும் நல்லா படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் தான். பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் படித்த மருத்துவர்கள் தான், நல்ல அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் தான். கரெக்டாக அவங்களுடைய சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வந்து கொடுத்துட்டு வருவாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஈஸியாக நம்ம வந்து குணம் பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா? ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஹரிதா, திருநூர் மாவட்டம். ஓகே, இப்போ யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் காலர். ஓகே, ஃபைன். உங்கள் வயசு? 35. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள். எங்கள் காலர் தான், அரிப்பு மேம். அரிப்பு இருக்கா? ஏதாவது சாப்பிட்டா வருதா இல்லை எப்பயுமே இருக்கா? அரிப்பு இருக்கு அப்படின்னா பிளட்ல வந்து நம்மளுக்கு ஹிஸ்டமின் செக்ரேஷன் வந்து ஒன்னு ஜாஸ்தியா இருக்கும், இல்லாட்டி ஹிஸ்டமின் அடிக்கடி நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்பதான் உடம்பு ஃபுல்லா நம்ம அரிப்பு வருது அப்படின்னு சொல்றோம். இது வந்து அர்டிகாரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து சொல்லுவோம். சரியா, பிளட்டு நல்லா சுத்தமாயிடுச்சு அப்படின்னாவே சரியாயிரும். அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, அருகம்புல் இருக்கு பாத்தீங்களா, அருகம்புல் வந்து நல்லா ராம்நாடு சைடு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதனுடைய வேர் வந்து நல்லா 5 அடி ஆழத்துக்கு வந்து உள்ள இறங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த அருகம்புல் வேரை வந்து எடுத்து நல்லா எடுத்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு அது ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கஷாயம் நான் ஒரு 8 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி அதை 1 டம்ளராக நல்லா வத்த வச்சு, அது காலையில் இருக்க நைட்டு இருக்க எம்டி ஸ்டொமக்கில் ஒரு தொடர்ந்து ஒரு 30 டேஸ் வந்து குடிச்சிட்டு வாங்க. எந்த ஒரு அலர்ஜியாக இருந்தாலும் சரியாயிரும். சரிங்களா? அதே மாதிரி மிளகு ஒரு டெய்லி ஒரு 2 மிளகு மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அலர்ஜி நல்லா சரியாயிரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? காந்திமேரி, தங்கரங்கோயில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பாப்பாக்கு 12 வயசு ஆகுது மேடம், தைராய்டு இருக்கு. ஓகேம்மா, பேசலாம். தைராய்டு இருக்கு, உடம்பு வெயிட் போடுது, மலச்சிக்கல் இருக்கு, ரத்தத்தோட அளவு கம்மியா இருக்கு, இன்னும் பெரிய பொண்ணு ஆகல. ஓகே, தைராய்டு இருக்கு. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் குறைங்க. சரியா, பிராய்லர் சிக்கன்லாம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. பிராய்லர் சிக்கன்லாம் ரொம்ப எடுக்கிறீங்களா அடிக்கடி? அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுனால தான் ஏஜரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தைராய்டு பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம். சரியா, அதெல்லாம் எடுக்காதீங்க. நல்லா வெள்ளாட்டுக்கறி அந்த மாதிரி எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழிலாம் எடுத்துக்கலாம். சரியா, பிராய்லர் சிக்கன்ஸ்லாம் எடுக்காதீங்க. அது எப்பயுமே வந்து ஸ்டெராய்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணி தான் அந்த கோழியை வந்து நல்லா வளர்த்திருப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்டைரக்டாக நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா, சங்கரன் கோவிலில் தானே இருக்கீங்க? மதுரையில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அது பக்கம் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் ஊரில் வந்து கேம்ப் வருவாங்க, என்றைக்கு வருவாங்க அப்படின்றத கேட்டு பாருங்கள். ஸோ இப்போது 12 இயர்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா பீரியட்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹோம் ரெமடிஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இப்போ சின்ன வயசுலேயே அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா பின்னாடி நிறைய பெரிய இஷ்யூஸ் வந்து வர வரைக்கும் விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரில் உங்கள் பாப்பா கூட்டிகிட்டு வாங்க, அவங்க எவ்வளோ வெயிட் இருக்காங்க. வெயிட் வந்து குறைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்மளுக்கு வந்து ஹைட் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்படி நம்ம பண்ணல அப்படின்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு சுகர் வர்றதுக்கு, கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்ற பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு உடல் பருமன் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாகும் போது மற்ற பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே கவனிச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு பெருசாக ஒரு இம்பாக்டுக்கு வந்து நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா, திருவள்ளூரில் சங்கரன் கோவிலில் தானே இருக்கீங்க, கொஞ்சம் நேரில் கூட வந்து பாருங்கள். சரிங்களா, கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு வயசுமா? வயசு எனக்கு 36. ஓகே, பேசலாம்.
அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். எனக்கு அடிச்சு வரச நரம் பிடிச்சு இழுத்துக்குது மேடம். ஓகே. கழுத்துல பாத்தீங்கன்னா நெருக்க தெரியுது, அது கொஞ்சனால சரியாவது மறுபடியும் வெளியில தெரியுது. ஓகே, சரியாயிரும். சரியா, நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிரும். கழுத்தில் நெறி கட்டுறது, நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, இது எல்லாமே வந்து நர்வஸ் டிஸார்டர்ஸ். நம்மளுக்கு நர்வஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சரியா, அதே மாதிரி ஏதாவது கழுத்தை சுற்றி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று, இந்த மாதிரி டான்சல்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்கா? டான்சல்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல. சரி, ஓகே, இது சரி பண்ணிடலாம். சரியா, நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே கிடைக்கும், அதெல்லாம் வாங்கி பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு பாலில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாயிரும். சரியா, அமுக்கரா, சரிங்களா, அமுக்கரா, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், ஓமம், சிறுநாகப்பூ, இந்த ஏழு ஐட்டங்களும் வந்து வாங்கிக்கோங்க. அமுக்கரா மட்டும் 50 கிராம் அளவு எடுத்துக்கலாம். சரியா, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், சிறுநாகப்பூ, இது எல்லாமே வந்து சிறுநாகப்பூலாம் வந்து ஒரு 5 கிராம் அளவு எடுத்துக்கலாம். சரியா, மித்தது எல்லாமே வந்து அமுக்கராவை தவிர அமுக்கரா, சிறுநாகப்பூ அது மட்டும் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. அமுக்கரா ஒரு 50 கிராம்ஸ் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா சிறுநாகப்பூ வந்து ஒரு 5 கிராம்ஸ் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். மற்றது எல்லாமே வந்து ஒரு 20 கிராம் அளவு வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா கிளியர், நல்லா தூசிகள் எல்லாத்தையும் நல்லா அகற்றி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுருங்க. நல்லா ஃபைன் பவுடராக நல்லா பண்ணி வச்சுருங்க. ஃபைன் பவுடராக நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பூன் காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதே மாதிரி நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் பாலில் கொஞ்சமாக பால் வந்து அதுக்குன்னு ஒரு டம்ளர் பால் அந்த மாதிரி எடுத்துடக்கூடாது, ஒரு 30 ml மில்க்கு அதில் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்டுவாங்க. தொடர்ந்து ஒரு மாதம் மட்டும் சாப்பிட்டுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும். அந்த கை கால் இழுத்துட்ருக்குது, நரம்பு இழுத்துட்ருக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். நெறி கட்டுற பிரச்சனையும் இதுக்கு வந்து சரியாயிரும். என்ன அப்படின்னா அமுக்கிற அந்த ஒரு சின்ன செடி வந்து அந்த கிழங்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷனையும் நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும். உடம்புல இன்ஃப்ளமேஷன்னால் ஏற்படக்கூடிய பெயின், பாடி பெயின் அந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து நல்லா சரி பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி நரம்பு வீக்காக இருக்குது அப்படின்னா, நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா நரம்பு மண்டலத்துக்கும் நல்ல வலிமை கொடுக்கும், வலுப்படுத்தி கொடுக்கும். இது எடுக்கும் போதே நம்மளுக்கு சரியாயிரும். சரிங்களாம்மா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சாந்திங்க. எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? சேலத்தூர்லேருந்து கூப்பிட்றேங்க. ஓகேம்மா, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாமா? உங்க வயசு என்ன? அதிகமா வருது நைட்ல தூக்கம் வரதே இல்ல. சுகர் எவ்வளோ நாளாக இருக்கு? எவ்வளோ அளவு இருக்கு? சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கு? ஓகே, உங்கள் இணைப்பில் இல்லை மேம். ஓகே, இப்போ சுகர் டெஸ்ட்டு உங்கள் பையன் சேலத்தில் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, சேலத்தில் வந்து போய் பாருங்கள், நேரில் போய் பாருங்கள். சுகர் வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய, நம்ம கொடுக்கக்கூடிய, நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் உள்ள மூலிகை சார், சுகருக்காக வச்சுருக்கக்கூடிய சார் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் லெவல்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம், நார்மல் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் கிருதிகா டெல்லிங், பை ஃப்ரம் யூ ஆல்.